ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்குது, ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டு. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். வாவ், ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். சாதா தண்ணியிலே க்ளீன் பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாமல் சாதா சோப்பு போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் மாஸ்க் வாங்கினீங்கன்னா ரொம்பவே செலவாகும், ஒன் டேஸ் தான் ஒன் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம துணி மாஸ்க் வாங்கினா கூட ஒரு ஒன் வீக் தான் யூஸ் பண்ண முடியும், அதே நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா, இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டாலும் உடையாது, ஏன்னா இதில் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்சும் ஆகாது. ஆஃபீஸ் போகிறவங்க, ஃபங்க்ஷன் போகிறவங்க, முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பு லிப்ஸ்டிக் இதெல்லாம் கலையவே கலையாது, நம்ம போட்டிருக்கிறதும் அழகாக வெளியில் தெரியும். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்கிடுங்க. இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி போடுறவங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண முடியுன்ற சந்தேகம் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டில் கண்ணாடி போடுறவங்களும் யூஸ் பண்ணலாம், அதுக்கான அமைப்பில் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம், ஸோ பிளர் ஆகிடுமோன்ற பயமே தேவையில்லை, ஏன்னா இதில் கிரைஸ்டல் கிளியர் ஹெச்டி வெர்ஷன் இருக்குது. ஸோ கண்ணாடி மாதிரி தெரியுங்க. ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டு ஃபுல் கவரில் இருக்கிறதுனால நம்ம பைக்கில் போகும்போதோ காற்று தூசோ படாது, ஏன்னா இதில் டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. இன்னைக்கு தேதிக்கு தளபதி விஜய் வச்சு படம் இயக்க முன்னணி இயக்குநர்களிருந்து இளம் இயக்குநர்கள் வரைக்கும் பல பேர் வரிசை கட்டி நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் தானா போய் வாய்ப்பு கொடுத்தோம், என் வேலையை முடிச்சுட்டு வர அப்படின்ட்டு பிரபல இயக்குனர் சொன்னது பல பேருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. தளபதி விஜய் இப்போ சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல பீஸ்ட் படத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில விறுவிறுப்பா நடந்து வந்துட்டு இருக்கு. நான்காம் கட்ட ஷூட்டிங் நடந்து வருவதா சொல்லப்படுது, இன்னும் சில தினங்கள்ல மொத்த ஷூட்டிங்கும் முடிந்து விடும் அப்படின்னு நல்லாவே தெரியுதுங்க. பீஸ்ட் படத்துல விஜய்க்கு ஜோடியா முதல் முறையா பூஜா அட்டை நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கொலமாவு கோகிலா, டாக்டர் போன்ற மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்த நெல்சன் இந்த படத்தை இயக்கி வந்துட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க அதிரடி ஆக்ஷன் படமா உருவாகி வரும் இந்த படம் கண்டிப்பா விஜயோட சினிமா கிரியரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புகள் வெளியே வந்துகிட்டே இருக்கு. அதோட கண்டினியூஸா விஜயோட அடுத்த படத்தை தெலுங்கு இயக்குனர் வம்சி இயக்க போறாரு இல்லையா. விஜய் மற்றும் வெற்றிமாறன் கூட்டணியில ஒரு படம் உருவாகும் அப்படின்ட்டு ஆல்ரெடி தகவல்கள் வந்த நிலையில இப்போ அந்த படம் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு கோலிவுட்ல ஒரு புதிய செய்தி வெளியே வந்திருக்கு. வெற்றிமாறன் இப்போ சூரி மற்றும் விஜய் சேதுபதி ரெண்டு பேரையும் வச்சு விடுதலை அப்படின்னு ஒரு படத்தை இயக்கி வந்துட்டு இருக்காரு. இந்த படத்தோட கண்டினியூஸா சூர்யாவோட வாடிவாசல் படத்துல இணைய இருக்காரு. வாடிவாசல் படத்துக்கு முன்னாடியே தளபதி விஜய் வெற்றிமாறனை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்தது எல்லாருக்குமே தெரியும். அசுரன் படத்தை பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதாகவோ, அதுக்கு வெற்றிமாறன் ஓகே சொன்னதாகவோ வெற்றிமாறனே ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு. இந்த நிலையில ரீசெண்டா ஒரு இன்டர்வியூக்கு பேட்டி கொடுத்த வெற்றிமாறன், விஜய் சார் படம் என்னாலதான் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு ஒரு முறை விஜய் சார் போன் பண்ணி கேட்கும் போது, இப்போதைக்கு படம் நிறைய கைவசம் இருக்கிறதுனால அதை முடிச்சிட்டு வர அப்படின்னு சொன்னதாகவோ, அதுக்கு விஜய் பொறுமையா படத்தை முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதாகவோ அவரே தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியா அதிகமா பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு, ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டு. ஸோ இதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குன்ட்டு நம்ம இப்ப பாக்கலாம். வாவ், ஆக்சுவலாக இது ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம். சாதா தண்ணியிலே க்ளீன் பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாமல் சாதா சோப்பு போட்டு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் மாஸ்க் வாங்கினீங்கன்னா ரொம்பவே செலவாகும், ஒன் டேஸ் தான் ஒன் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் நம்ம துணி மாஸ்க் வாங்கினா கூட ஒரு ஒன் வீக் தான் யூஸ் பண்ண முடியும், அதே நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதில் என்னென்னா, இது நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டாலும் உடையாது, ஏன்னா இதில் ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ராட்சும் ஆகாது. ஆஃபீஸ் போகிறவங்க, ஃபங்க்ஷன் போகிறவங்க, முக்கியமாக கேர்ள்ஸுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப்பு லிப்ஸ்டிக் இதெல்லாம் கலையவே கலையாது, நம்ம போட்டிருக்கிறதும் அழகாக வெளியில் தெரியும். ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்கிடுங்க. இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணாடி போடுறவங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ண முடியுன்ற சந்தேகம் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டில் கண்ணாடி போடுறவங்களும் யூஸ் பண்ணலாம், அதுக்கான அமைப்பில் தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. டே அண்ட் நைட் யூஸ் பண்ணலாம், ஸோ பிளர் ஆகிடுமோன்ற பயமே தேவையில்லை, ஏன்னா இதில் கிரைஸ்டல் கிளியர் ஹெச்டி வெர்ஷன் இருக்குது. ஸோ கண்ணாடி மாதிரி தெரியுங்க. ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டு ஃபுல் கவரில் இருக்கிறதுனால நம்ம பைக்கில் போகும்போதோ காற்று தூசோ படாது, ஏன்னா இதில் டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ட்ரிப்ளேட் ஃபேஸ் ஷீல்டை வாங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உடனே வாங்குங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.